ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம நாய்க்கு வந்து சொறி பிடிச்சிருக்கு, அது வந்து எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த நாய்க்கு வந்து தண்ணினா ரொம்ப அலர்ஜி ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நான் இந்த வீடியோவில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெடிக்கலில் வந்து என்ன மருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்வெர்மெக்டின் அப்படிங்கிற இன்ஜெக்ஷனை போய் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு 40 ரூபா தான் வரும். அந்த மருந்தை வந்து நீங்கள் புது மருந்தாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. அது கூட சேர்த்து ஒரு ஊசியும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஊசி வாங்கினது இப்போ வந்து எப்படி வந்து நாய்க்கு ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கையில் வந்து பிடிச்சிங்க ஊசி போட்டிங்க அப்படின்னா கடிக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டில் வந்து எடுத்துக்கிட்டு அந்த நாய் மேலே வந்து எப்படியாவது நாயை வந்து படுக்க போட்டு அது மேலே கட்டில் போட்டுருங்க. கட்டில் போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயை வந்து தண்ணி வந்து மேலே பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் வரவே வராது. அந்த நாய்க்கு வந்து தண்ணினா அலர்ஜி, அந்த சொறி வந்து பிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா சொறி ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நாய் வந்து அது சும்மா தான் படுத்திருக்கும், திடீர்னு எழுந்திரிச்சு ஓடிட்டு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போடலாம். அது வந்து இதுக்கு முன்னாடியே கம்மியாக இருக்கும்போதே வந்து நீங்கள் வந்து டேப்லெட் போட்டாலே சரியாக போயிடும். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல வந்து முடி சொட்டை சொட்டையாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சொறிக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜாக தான், அப்போயே நீங்கள் வந்து கவனிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஸ்டேஜாலாம் வரவே வராது. சரி இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா மருந்து வந்து ஃபுல்லாக இழுத்துருங்க. அந்த ஒரு பாட்டிலில் இருக்கிறது வந்து நல்லா இழுத்து ஃபுல்லுமே போட்டுடணும். ஒரு நாய்க்கு வந்து அந்த ஃபுல் மருந்துமே போட்டால் போதும், வந்து சரியாயிடும் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது வந்து இது போடுறது, சதையில் போடுறதா தோலில் போடுறதா அப்படின்னு வந்து கேட்பீங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி வந்து நல்ல தோல் வந்து இழுத்து போட்டணும். எந்த இடத்துல இருக்கிற தோல் வேணாலும் இழுக்கலாம், அந்த புண்ணில் இருக்கிற தோல் தான் இழுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இந்த நம்ம கை கிடைக்கிற தோலை வந்து இழுத்து அந்த சதையில் போடாமல் அந்த தோலில் மட்டும், தோல்லையும் போடக்கூடாது சதையிலையும் போடக்கூடாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து அந்த மருந்து விட்டுடணும். அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் நாய்க்கு வந்து கூடிய சீக்கிரமே அந்த சொறி வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அந்த மருந்தை வந்து லைட்டாக தேய்ச்சி விடுங்க, ஏன்னா கட்டி ஒரே இடத்துல இருக்கும், மருந்து வந்து அப்போ தான் பரவும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.